அருக்கும் வணக்கம் நாம அன்னைக்கு சூப்பரான பிரெட் ஆம்ப்லேட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ இதை உடச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை நம்ம இந்த முட்டை கூட சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நல்லா ஸ்பீடாக அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா அடிச்சிட்டேன் இந்த பதத்துக்கு நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஃபர்ஸ்ட்டே ரெடியாக வச்சுக்கலாம் நீங்கள் முட்டை ஊற்றிட்டு அது மேலே பிரெட் வச்சிங்கன்னா அது நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது மூவ் ஆகிட்டே இருக்கும் ப்ரெட் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இந்த புதினா பேஸ்ட்டை போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம முட்டை ஊற்றிக்கலாம் அந்த பேன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி முட்டை ஊற்றிக்கோங்க நான் மூணு குளிக்கரண்டி முட்டை ஊற்றினேன் அப்போ தான் அந்த எண்ணோட பேன் ஃபுல்லாக அது கவர் ஆகுது ஊற்றிட்டு இந்த பேனை கொஞ்சமாக அப்படியே சுற்றி விடுங்க விட்டுட்டு அது மேலே நம்ம பிரெட்டு வச்சுக்கலாம் ப்ரெட்டு வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் அது ஃபுல்லாக கொஞ்சம் வேகட்டும் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்ஸை நம்ம மடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக மடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் பிரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம அடுத்த பிரெட்டையும் போட்டு எடுத்துடலாம் அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அடியில் வந்து கரிஞ்சு போயிடும் முட்டை அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுகில் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடியில் கரிஞ்சு போகாது அவ்வளோதாங்க நம்மளோட ப்ரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்